ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அம்மா பொண்ணு சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ மீன் குழம்பு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்போ தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ தக்காளி வந்து ரஃபாக சாப் பண்ணால் போதும், பிகாஸ் நம்ம இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் குழம்பு எந்த அளவுக்கு திக்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, இல்லை எத்தனை பேர் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இதை நம்ம மிக்ஸி கிரைண்டரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு வந்து நசுக்கி வச்சுக்கோங்க, நம்ம உரித்து இல்லை அரைக்கலாம் தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம அதை க்ரஷ் பண்ணி வச்சா போதும், அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ பூண்டு நசுக்கி எடுத்துக்கலாம். அண்ட் தென் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக பேன் ஹீட் பண்ணிக்கலாம். நான் வந்து மண்சட்டியில் செய்கிறேன். ஸோ உங்கள் இஷ்டம் எதில் வேணால் செய்யலாம், பட் மண்சட்டியில் செஞ்சால் எப்பயுமே நான்வெஜோட குழம்பு எல்லாமே வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ பேன் ஹீட் ஆனோடனே தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிட்டோம், பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் எப்பயுமே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணணும். அடுத்த ஸ்டெப்பாக சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். சோம்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு கிளறு கிளறிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நான் சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். ஸோ இது நம்ம உரித்து அப்படியே கூட ஆட் பண்ணலாம், கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கட் பண்ணி போடணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். பட் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நமக்கு டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த அளவு வெந்தோடனே நம்ம நசுக்கி வச்சுருக்க பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஒன்ஸ் பூண்டோட ரா ஸ்மெல் போட்டோம், ஸோ வெங்காயத்தையும் பூண்டையும் ஒன்றா சேர்த்து வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டொமேட்டோ பியூரி வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஒன்ஸ் தக்காளி வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும், தக்காளியோட ரா ஸ்மெல்லும் போகும். ஸோ தக்காளி ஆட் பண்ணோடனே அடுப்பை வந்து சிம்மில் வச்சு லெட் க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் தக்காளியோட சார் வந்து வத்தாமல் இருக்கும். நமக்கு வந்து மெயின் டேஸ்ட்டே அது தான். அண்ட் தென் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இப்படியெல்லாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஆட் பண்ண போகிற ஒரே ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து குழம்பு மிளகாத்தூள் தான். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கிண்டி விட்டுருங்க. கிண்டிட்டு இந்த மிளகாத்தூள் வந்து வேகணும். ஸோ அது குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்ஸ் மிளகாத்தூள் குக் ஆனோடனே நமக்கு ஆயில் லீவ் பண்ண ஆரம்பிச்சிடும் சைட்லலாம். ஸோ லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சைட்லலாம் எண்ணெய் விட்டுருச்சு. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண மசாலாஸ் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு தக்காளியோடு சேர்ந்து. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம ஊற வச்சுருக்க புளி வந்து கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ புளி கரைச்சல் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டாக நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக இருக்கணும்னா நீங்கள் அதுக்கேற்ற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ இதுதான் அதுக்கான வாட்டர் ஆட் பண்ணுறதுக்கான ரைட் ஸ்டேஜ். ஸோ ஒன்ஸ் வாட்டர் ஆட் பண்ணணும், குழம்போடு சேர்ந்து குக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் கொத்தமல்லியும் இப்போயும் ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் எப்பயுமே நம்ம ஃபைனல் ஸ்டேஜில் ஆட் பண்ணுவோம். பட் இங்கே ஃபிஷ் ஆட் பண்ணி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம கரண்டி வச்சு கிண்டும் போது மீன் ரொம்ப உடைய ஆரம்பிக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்னா கொத்தமல்லி வந்து நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கலாம். சேம் சால்ட்டுக்கும் அதே ப்ரொசீஜர் தான். நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணதுக்கப்புறம்லாம் சால்ட் ஆட் பண்ணோன்னா ஃபிஷ் உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ குழம்போட கன்சிஸ்டன்சி இவ்வளோ தான், இது வந்து குறைய போகிறது கிடையாது. ஸோ இந்த டைமில் தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துடுச்சு. அந்த சைடில் ஆயில் எல்லாம் லீவ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு தேவையான கிரேவி கன்சிஸ்டன்சி ரெடியாக இருக்குது. ஒன்ஸ் இது ரெடியானதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணோம். பிகாஸ் ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 9 minutes ஃபிஷ் குக் ஆகிடும். ஸோ குழம்பு ரெடி ஆகாமல் நம்ம ஆட் பண்ணோன்னா குழம்பு அதில் குக் ஆகாது. ஒன்ஸ் குழம்பு வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம ஃபிஷ் ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் மீன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு தேவையான உப்பு எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. அகெயின் சால்ட் ஆட் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரண்டி வந்து நம்ம அதிகமாக போடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1 time. இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கும் நமக்கு மீன். ஸோ எல்லாமே உள்ளே போதான்றது மட்டும் செக் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணிக்கலாம். ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
அண்ட் தென் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஃபிஷ்ஷோட கலர் எல்லாம் நல்லா குக்காய் சேஞ்ச் ஆகிருக்கும், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ இப்போ நம்மளோட மீன் குழம்பு ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.